லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்காரு. அனைவரும் தங்களுடைய வீட்டில் வந்து சமத்துவ பொங்கல்னு கோலமிட்டு அது சமூக வலைதளங்களில் பகிருங்க, அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாக இருக்கும்னு சொல்கிறாரு. இது ஒரு வகையில் பிரதமர் மோடியினுடைய ஒரு ஸ்டைலாக இருக்குது. ராமர் கோயில் திறப்பன்னைக்கு எல்லாரும் வந்து வீட்டில் விளக்கேற்றுங்கன்னு சொல்வது போல் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு, அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அன்று எல்லோரும் வந்து ஒரு கோலமிட்டு சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லி அதில் இது பண்ணி அதை வந்து சமூக வலைதளங்களிலே வெளியிடுங்கள். இது எனக்கு கொடுக்கக்கூடிய பரிசு, பொங்கல் பரிசு என தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். எல்லாரும் அதை வந்து சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் மெசேஜிங். சி, தமிழ்நாடு என்றாலே எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம், எல்லாரையுமே வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லாரையுமே வந்து ஒரு சரிசமமாக நடத்தக்கூடிய மாநிலம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அந்த பெயரை தமிழ்நாடு தக்க வைத்திருக்கிறது என்ற பொழுது, நம் மேலும் முன்னேறுவதற்கு இந்த சமத்துவம்தான் முக்கியம். சமத்துவம்னா வெறும் ஜாதி வேறுபாடுகளை மட்டுமல்லாமல் எல்லா வகையிலுமான சமத்துவம், மொழி அடிப்படையிலான சமத்துவம், ஆண் பெண் பாலின சமத்துவம், ஏழை பணக்காரன் என்று இல்லாமல் எல்லாருக்குமான அந்த பொருளாதார சமத்துவம், எல்லா சமத்துவத்தையும் தமிழ்நாடு எட்ட வேண்டும். அந்த சமத்துவம் தமிழ்நாட்டிலே வந்து சிறப்பாக இருக்கிறது, மற்ற இடங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னா கண்டிப்பாக இதை விட சிறப்பாக இருக்க வேண்டும். சிறப்பாக இருந்தால் என்னென்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு செல்லும். இங்கே வந்து எல்லோருமே வந்து ஒரு பாதுகாப்போடும் மகிழ்ச்சியோடும் அந்த கண்டென்ட்மெண்ட் இருக்கும். அதைத்தான், அதனால்தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அந்த சமத்துவம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். இதை போய் நீங்கள் வந்து பிரதமர் மோடியோட கம்பேர் பண்ணுறீங்களே, ரொம்ப தவறாக இருக்குது. ஏன் அப்படின்னா, கொரோனாவில் வந்து கொரோனா விரட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் எல்லாம் வந்து தாலி பஜாவோன்னு சொல்லி இதை தட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை, விளக்கை ஏற்றுங்கன்னு சொல்லி அந்த இது பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் இதை வந்து கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ இதில் வந்து எல்லாருக்குமே வந்து அதை வந்து ஒரு பெருமிதம் தானே. சமத்துவத்திற்காக நான் இருக்கிறேன், சமத்துவத்திற்கு ஆதரவு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் மெசேஜிங். தமிழ்நாட்டு மக்கள் அதை கண்டிப்பாக விரும்புவார்கள். ஏன்னா சமத்துவத்தின் அருமையை உணர்ந்தவர்கள் தமிழர்கள். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு சிறப்பான மெசேஜை கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டுடைய முதல்வர். அந்த கேம்பெயின் மிகப்பெரிய வெற்றியை பெறும். இதில் இப்போது ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோட நியாய யாத்திரா அப்படின்னு நீதி கேட்டு பயணம் தொடங்கியிருக்காரு. இந்த பயணம் ஒரு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னொரு புறம் பிரதமர் மோடியினுடைய பிரச்சாரமாக இருக்கக்கூடிய இந்த ராமர் கோயில் திறப்பு, அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இந்து ராஜ்யத்தை கட்டமைப்பதற்கான ஒரு முன்னெடுப்பாக பார்க்கப்படுகிற இந்த சூழலில், ராகுல் காந்தியினுடைய இந்த நடைப்பயணம் குறிப்பாக வட மாநிலங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா, இல்லை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சரி, இப்போது திரு ராகுல் காந்தி இதுக்கு முன்னாடி நடத்தின அந்த பாரத் ஜோடோ யாத்திரா, பிறகு அவருடைய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அவருடைய செல்வாக்கு வந்து இந்தியா முழுக்க அதிகரித்தது. அதுவரை வந்து சி, அவர் என்ன பண்ணாலும் என்ன செய்திருந்தாலும் ஒரு சீரியஸ் கண்டெண்டர், இஸ் அ வெரி சீரியஸ் பொலிஷன், ஹீ மீன்ஸ் பிஸ்னஸ் என்ற அந்த ஒரு அடையாளம், மக்களுக்காக இருக்கக்கூடியவர், இதை கண்டும் அச்சப்பட மாட்டார், இவர் வந்து ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அடையாளப்படுத்தியது வந்து பாரத் ஜோடோ யாத்திரா. இப்பொழுது இந்த தேர்தலுக்கு முன்னால் பாரத் நியாய யாத்திரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இந்தியர்களுக்கு நியாயம் வேண்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நியாயம் வேண்டும், பாஜக பெண்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, பாஜகவினர் யாரெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கிறது. அவர்களுடைய நோக்கம் பெண்களின் பாதுகாப்பு அல்ல, பாஜகவில் இருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளிகளுடைய பாதுகாப்பு. கிளாசிக் எக்ஸாம்பிள் பிரிஜ்பூஷன் சிங், டெல்லி போலீஸ் என்ன சொல்லிச்சு,
ஒரு போக்சோ வழக்கு போட்டால் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். என்ன பண்ணிச்சு டெல்லி போலீஸு? பெயில் அவருக்கு கொடுத்தா கொடுங்க, கொடுக்கலடா போங்க, எங்களுக்கு என்ன கவலை இல்லைங்க. இதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க. இந்தியாவுடைய தங்க மங்கைகள் வந்து என்னை இவர்கள் பாலியல் சீண்டல் செய்து விட்டார்னு ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்துகிறாங்க. அவருக்கு அங்கே பாராளுமன்றத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு, ஜாமீனில் விடுதலை. அவர் தான் டபிள்யூஎஃப்ஐ பிரசிடென்ட்னு சொல்லி அவர் வீட்டில் இருக்கிற அலுவலகத்தையே இப்போ தான் மாற்றுறாங்க. ஸோ இப்படி பாலியல் சீண்டல் செய்பவர்களுக்கு ஆதரவு பாஜக. பில்கிஸ் பானு வழக்க பார்க்குறோம். தப்பிச்சு போயிட்டாங்க சார், ரெண்டு வாரத்தில் சரண்டர் ஆகணும்னு சொல்லிச்சு உச்சநீதிமன்றம். பில்கிஸ் பானு என்ற அந்த இஸ்லாமிய பெண்ணை வன்புணர்வு செய்து, கூட்டு வன்புணர்வு செய்து 7 பேரை வந்து கொலை செய்திருக்கிறார்கள் அவருடைய வீட்டில். அந்த படு பாதகர்களை விடுதலை செய்துவிட்டு இவர்களெல்லாம் பிராமணர்கள், நல்ல குணாதிசயம் கொண்டவர்கள், இவர்களை விடுதலை செய்தல என்ன தப்புன்னு சொல்லி கேசினார் அங்கே இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏ. இன்று உச்சநீதிமன்றம் வந்து பாஜக, குஜராத் பாஜக அரசு மோசடி செய்திருக்கிறது, மோசடியால் இவர்களை விடுதலை செய்திருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. அவங்க தப்பிச்சு போயிட்டாங்களாம். 11 பேர் வீட்டில், 11 பேரில் 7 பேரோ 8 பேரோ வீட்டில் இல்லையா? என்ன செய்ய போகிறது பாஜக? இப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, சாமானியர்களுடைய வாழ்க்கை தரம் உயரவே இல்லை, அதே இடத்துல இருக்குது. பெட்ரோல் டீசல் விலை தெரியும் நமக்கு, எக்ஸ்ட்ரா 40 ரூபா எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாரத் நியாய யாத்ரா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இது வந்து கண்டிப்பாக, அதுவும் குறிப்பாக மணிப்பூரை பற்றி பேச வேண்டாம், அதை நெஞ்சம் பதை பதைக்கிறது. நேற்று துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்து 1 பேரோ 2 பேரோ இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையிலே இந்தியா இருக்கிறது. இந்தியர்களுக்கு நியாயம் வேண்டும் என்ற நோக்கிலே அவர் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த ராமர் கோயில் திறப்பு கொண்டாட்ட அந்த மனநிலையை, இல்லை அந்த தீவிரத்தன்மையை வந்து பீட் பண்ணுமான்றது விஷயம் இருக்கு இல்லையா சார்? அதாவது ராமர் கோயிலை கட்டுறாங்க, திறக்கிறாங்க, அதுலேயே வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள். 4 சங்கராச்சாரியார்கள் வந்து வரமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு இன்கம்ப்ளீட் கோயிலை வந்து திறக்க முடியுமா, திறந்து வைக்க முடியுமா, திறந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பேர் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மதத்தின் சார்ந்து நடக்கக்கூடிய விழாவாக தெரியவில்லை. இது வந்து அரசியலுக்காக அவர்கள் மதத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் ஏதோ பெரிய ஒரு அதாவது அவர்கள் மீது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த குற்றச்சாட்டுகள், இதை பற்றி விவாதங்கள் இருக்கக்கூடாது. இது இந்த நாங்கள் இதை நாங்கள் கூப்பிட்டோம், இவங்க வரல, இவங்க வந்தாங்களா, அவங்க வந்தாங்களா, இவங்களுக்கு ஏன் போகலன்னு சொல்லி இப்படிப்பட்ட விஷயங்களில் தான் விவாதங்கள் செல்ல வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. ஆனால் காங்கிரஸ் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாங்க சார். அந்த விவாத அந்த இதை புறக்கணித்து விட்டு என்ன சொல்லிட்டாங்க, கோயிலில் வந்து கடவுள் என்னை அழைப்பார், உங்களுடைய அழைப்பு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. வி டோன்ட் வாண்ட் எனி மிடில் மேன் டு ரீச் த காட் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய அற்புதமான ஸ்டாண்டை எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு சரியான ஸ்டாண்டும் கூட, அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு, இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இட் ஹஸ் நாட் கிரியேட்டட் தட் கைண்ட் ஆஃப் அ பஸ். ஏன்னா முழுமையடையாத கோவில், என்ன பண்ண முடியும்? அங்கே இருக்கக்கூடிய ஏற்பாடுகள், நீங்கள் யாரும் 22ஆம் தேதி மக்கள் யாரும் வராதிங்க அப்படின்னா கோயில் எதற்கு? மக்களுக்கு தானே கோயில். இவர் பிரதம மந்திரி போய் ஃபோட்டோ பிடிச்சி போடுறதுக்காக கோயில்? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுக அரசை கண்டித்தும், அதுக்கு துணை போகிற அதிகாரிகள் கண்டித்தும் கள்ளக்குறிச்சியில் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, உண்ணவரத போராட்டம். இது கேப்டன் விஜயகாந்த் உருவாக்கிய சில கட்டமைப்புகளை திமுக அரசு சிதைக்க நினைக்குது அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை திமுக எப்படி பார்க்கிறது? திரு கேப்டன் விஜயகாந்த் உடைய இழப்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஒரு தனி சிறப்பு மிக்க தலைவராக தன்னை அடையாளம் காட்டியவர், அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தான் அவரால் வந்து சமீப நாட்களில் வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்ற முடியவில்லை. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாய் பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்து ஆடியதாம் என்பது போல
கேப்டன் விஜயகாந்த்னா அவருடைய கெப்பாசிட்டி வேறு, அவருடைய கரிஷ்மா வேறு, அந்த இடத்த நான் ஃபில் பண்ணிப்பேன்னு சொல்லிவிட்டு அவருடைய ட்விட்டர் ஐடியை மாற்றிட்டு அவரால் ஜென்ரல் செக்ரட்டரினு கொண்டு வந்துட்டால் இவர்களால் வந்து திரு கேப்டன் விஜயகாந்த் செய்த விஷயங்களை போல் செய்ய முடியுமா, அதுபோல் மக்கள் செல்வாக்கு இவர்களுக்கு இருக்குமா என்பது தான் முக்கியமான கேள்வி. யார் இப்போ இவங்க பின்னாடி வருவா? கேப்டன் விஜயகாந்தினுடைய ரசிகர்கள் வந்து திருமதி பிரேமலதா பின்னால் வருவாங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை. சி, அரசியலில் வந்து யார் வேண்டுமானாலும் அரசியலில் வந்து அவர்களை இணைத்து கொள்ளலாம், அவங்களுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் திருமதி பிரேமலதாவுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கு? இப்போ அவங்க ஒரு அவங்களுடைய முகத்தை முன்னிறுத்த வேண்டும் என்கிறார்கள். சி, நல்லது, வாங்க அரசியலுக்கு வாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது, அந்த கட்டமைப்பை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை அவர்களுடைய நடவடிக்கைகளோ தமிழ்நாட்டு அரசியலில் உடனடியாக ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமானா? கிடையாது. மிகப்பெரிய நடிகர்களுக்கே இதுதான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே வந்து யோசித்த விஷயம். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அவர்கள் வந்து அரசியலில் வந்து தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அதிமுகவை எடுத்து போராட முடியாது, பாஜகவை எதிர்த்து போராட முடியாது. ஸோ அதனால் திமுகவை எதிர்த்து போராடுறாங்க. இல்லை, கேப்டன் விஜயகாந்த் அவர் அவருடைய இறுதி அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பை கொடுத்தது தமிழ்நாடு அரசாங்கம். ஆனால் அது நடந்து சில நாட்களிலேயே இப்படி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அதற்கு காரணம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததால் ஒத்து போகலை அப்படின்ற சில விஷயங்கள் சொல்லப்படுது. அது எப்படி கூட்டணியா? என்ன கூட்டணி பேச்சுவார்த்தை? இங்கே எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் இங்கே நடக்கவே இல்லையா? தமிழ்நாட்டில் எங்கே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது? அதிகாரப்பூர்வமான அது போல் எந்த அறிவிப்பும் இல்லையே. நீங்களாவே எதையாவது இமேஜின் பண்ணிக்கிறீங்களா? இல்லை இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு? இல்லை, அது அதுபோல் எனக்கு தெரிஞ்சு எந்த இதுவும் இல்லை. அவங்க வந்து அவர்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக. சி, அதை நம்ம வந்து திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்திற்கு அரசு மரியாதை கொடுத்து எவ்வளவு சிறப்பாக நடத்தியது திமுக அரசு என்பதை பற்றியெல்லாம் அது வந்து மக்களுக்கு தெரியும். நாம் அதை பற்றி பேச வேண்டாம். இதை இந்த நேரத்தில் அதை பற்றி பேசுவதும் வந்து சரியாக இருக்காது. அவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணட்டும், ஏதாவது ஒரு ஐடியாலஜி சொல்லட்டும், சொல்லி அவர்கள் வந்து அரசியலிலே வரட்டும். யாரும் அதற்கு தடைபடவே முடியாது. நன்றி சார்.